இந்த ஷோகேஸ் வந்து பார்த்தீங்கன்னா 2017 தீரன் அதிகாரம் 1 அப்படின்ற படம் நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க. அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரியல் ஸ்டோரியை பேஸ் பண்ணி தான் அந்த படமே வந்து எடுத்திருப்பாங்க. அந்த ரியல் அக்யூஸ் டீம் தான் நம்ம அங்கே மேலே வச்சுருக்கோம். அடுத்து பார்த்தீங்கன்னா அந்த ரியல் ஆஃபீஸர்ஸ் டீம் அந்த க்ரீன் ஷர்ட் போட்டிருக்கிறது தான் வந்து திரு ஜான் ஹிட் சார் ஐபிஎஸ் அவர் தான் வந்து ஹெட்டாக இருந்து இந்த டீமை வந்து வழி நடத்திருப்பார். அவங்களுக்கு கிடைச்ச ஒரு ஃபிங்கர் பிரிண்ட்டை வச்சு தான் இந்த அக்யூஸ்டை வந்து பிடிச்சிருப்பாங்க. அந்த ஃபிலிமில் எப்படி காட்டுறாங்களோ அதே மாதிரி ஒவ்வொரு ஜெயிலாக போயிட்டு அவர் தேடி ஃபைனலாக ஒரு ஜெயிலில் வந்து மேட்ச் ஆகிறத வச்சு அந்த ஒரு அக்யூஸ்டை வச்சு இந்த டீம் எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ இவ்வளோ பெரிய இன்சிடெண்ட்டை பண்ணதுனால நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து பார்த்திங்கன்னா வேர்ல்டுலேயே பெஸ்ட் இன்வெஸ்டிகேஷன் வந்து ஸ்காட்லாந்து போலீஸ் தான். அவங்களுக்கு ஈக்குவலாக நம்ம தமிழ்நாடு போலீஸை வந்து கம்பேர் பண்ணுறாங்க. 18th October 2004 கூஸ் முனுசாமி வீரப்பனை வந்து நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து என்கவுண்டர் பண்ணியிருப்பாங்க. இதையே நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இவரை வந்து பிடிக்கிறது அப்படிங்கிறது கர்நாடகா போலீஸ் தமிழ்நாடு போலீஸ்க்கு ஒரு பெரிய சவாலாக இருந்தது. அதில் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து விஜயகுமார் சார் ஐபிஎஸ்ஸை வந்து ஹெட்டாக வச்சு ஆப்ரேஷன் குக்குன்னு ஸ்டார்ட் பண்ணி நிறைய டைம் தேடி ஃபைனலாக 18th October 2004 வந்து என்கவுண்டர் பண்ணிட்டாங்க. 2 ஸ்டேட் போலீஸ் தான் நம்ம தமிழ்நாடு போலீஸ் வந்து இவரை பிடிச்சது அப்படிங்கிறத பெருமைப்படுத்துறதுக்காக நம்ம இங்கே வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது அவருக்கு போட்ட ரியல் எஃப்ஐஆர் காஃபி. அவர் இறந்ததுக்கு அப்புறம் தான் போட்டிருப்பாங்க. ஸோ அதை நம்ம இங்கே வச்சுருக்கோம். இது அவர் யூஸ் பண்ண பானைகள். 1st December 2015 நம்ம சென்னையில் நடந்த ஒரு இன்சிடெண்ட்டை மறக்கவே முடியாது, சென்னை ஃப்ளட்டு. இந்த மாதிரி நேஷனல் டிசாஸ்டர்ஸ்லாம் ஏற்படும் போது நம்மளை ரெஸ்கியூ பண்ணுறதுக்காகவே நம்ம தமிழ்நாட்டில் TNDRF அப்படின்னு டீம் இருக்காங்க. ஸோ இதையே நம்ம இங்கே வச்சுருக்கோம் அப்படின்னா இதில் ஒரு ஹிஸ்ட்ரி இருக்குது. என்ன அப்படின்னா 137 இயர்ஸாக வெளியிட்ட நியூஸ் பேப்பர் கூட அந்த 1 டே வந்து வெளியிட முடியாமல் போயிருக்கோம். எதனால் அப்படின்னா ஒருத்தரை நம்மளால் காண்டாக்ட் பண்ண முடியல, எந்த ஒரு இதுவுமே கிடையாது. அந்த மாதிரி டைம்லையும் வந்து நம்ம போலீஸ் எல்லாரையும் ரெஸ்கியூ பண்ணி அவங்களுக்கு தங்குறதுக்கு இடம் ஃபுட்டு எல்லாமே வந்து கொடுக்குறாங்க. ஸோ அவங்களுக்கு அப்ரிசியேஷன்ஸ்க்காக நம்ம இந்த ரேக் வந்து டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 2020 கோவிட் வந்து எப்படி ஒரு பெரிய இதை உருவாக்குச்சுன்னு எல்லாருக்குமே தெரியும். நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யாருமே வெளியில் வராத பட்சத்தில் கூட போலீஸ் தான் வெளியில் வந்து எல்லாத்தையும் இது பண்ணுறது எல்லாமே பண்ணிகிட்டு இருந்தாங்க. அந்த மாதிரி டைமில் ஆஃபீஸர்ஸ் கூட அவேர்னஸ்க்காக ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த கோவிட் அப்போ போலீஸ் டியூட்டி பார்த்தாங்க அப்படின்றதுக்காக நம்ம இதை டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். மெட்ராஸ் சென்ட்ரல் பிரிசனோட ஃபோட்டோஸ்லாம் நம்ம இங்கே பார்க்குறோம். இது வந்து இப்போ டெமாலிஷ் பண்ணிட்டாங்க 2009. இப்போ வந்து பார்த்திங்கன்னா நமக்கு புழல் இருக்குது. 2006 வந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம பெரிய பெரிய அரசியல்வாதிகள் அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் இதில் தங்கியிருக்காங்க. இதில் ஒரு ஃபோட்டோ சுபாஷ் சந்திர சார் ஃபோட்டோ இருக்குது. அந்த காலத்தில் அரசியல்வாதிகளை வந்து அரெஸ்ட் பண்ணி அந்தமான் நிக்கோபர் தீவு கொண்டு போய் அடைக்கிறதா வழக்கம். ஸோ அந்த மாதிரி ட்ராவல் பண்ணும்போது 1 டே நைட் அவர் வந்து இங்கே ஸ்டே பண்ணியிருக்காரு. இந்த ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து இந்த பில்டிங்கை இடிக்கிறதுக்கு 1 ஹவருக்கு முன்னாடி தேசிகன் கிருஷ்ணன் அப்படிங்கிறவரால் எடுக்கப்பட்ட ஃபோட்டோஸ். ஆங்கிலேயர்கள் காலத்தில் வந்து குறுநில மன்னர்கள் வந்து கட்டாயமாக வரி செலுத்தணும் அப்படிங்கிற ரூல் வந்து அவங்க ஃபாலோ பண்ணிகிட்டு இருந்தாங்க. ஸோ அதை எதிர்த்து ஃபஸ்ட்டு குரல் கொடுத்தவர் வந்து வீரபாண்டிய கட்டபொம்மன் தான். நான் ஏன் வரி கொடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அது அவரை வந்து பொது வெளியில் தூக்கிலிட்டிருப்பாங்க. அது எப்படி பண்ணாங்க அப்படின்றதுக்கான ஒரு லெட்டர் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். ஜான் பேனர்மன் அப்படிங்கிறவர் வந்து கவர்னர் எட்வர்ட் கிளைக் வந்து லெட்டர் எழுதுகிறார். இந்த மாதிரி நம்ம பொது வெளியில் தூக்கில் போடும்போது மக்கள் வந்து பயப்படுறாங்களா இல்லை வந்து எப்படி இருக்காங்கன்னு நம்ம பார்த்துட்டு நம்ம ஒரு ஸ்டெப் முன்னாடி எடுத்து வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவரை பொது வெளியில் தூக்கில் போடும்போது நம்ம மக்கள் எல்லாமே வந்து பயந்து பின்னாடி வாங்கினதுனால அவங்களுக்கு இது வந்து ப்ளஸ்ஸாக மாறிடுச்சு. அதுதான் வந்து உண்மைன்னு நம்ம நினைக்கிறோம். இவர் நேம் வந்து பார்த்திங்கன்னா ஆட்டோ சங்கர். இவரையே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இவர் வந்து ஒரு பெரிய சீரியல் கில்லர். இவரை தான் நம்ம தமிழ்நாட்டில் 1995 வந்து லாஸ்ட்டாக தூக்கில் போட்டிருக்கோம். அதுக்கடுத்து இப்போ வரைக்கும் நம்மளை யாரும் வந்து தூக்கில் போட்டதில்லை. ஸோ அதுக்காக வச்சுருக்கோம். இப்போ நம்ம பார்க்குற ஃபோட்டோஸ் எல்லாமே வந்து ஸ்டார்டிங்லேருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாடு டிஜிபியாக இருந்தவங்களோட ஃபோட்டோஸ் தான் நம்ம பார்க்குறோம். இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு உமன் வந்து யாருன்னு பார்த்தீங்கன்னா லத்திகா சரண் மேம் மட்டும்தான். அவங்க தான் ஃபஸ்ட் இப்போ வரைக்குமே வந்து 1 & 1 உமன் டிஜிபியாக இருந்திருக்கிறாங்க. இது டெலிகம்யூனிகேஷன் கேலரி. ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா நம்ம சென்னையில் கண்ட்ரோல் ரூம் ஸ்டார்ட் பண்ணது 1955. ஃபஸ்ட்டு நம்மக்கிட்ட எந்த இன்ஸ்ட்ருமெண்ட்ஸுமே கிடையாது. ஃபஸ்ட்டு யூஸ் பண்ணப்போ ஆர்மிக்கிட்ட இருந்து வாங்கி தான் நம்ம யூஸ் பண்ணோம். இப்போ நம்ம வந்திருக்க கேலரி வந்து பார்த்திங்கன்னா மியூசியம்லே ஒரு முக்கியமான கேலரின்னு சொல்லலாம். COP ரூம், அதாவது 1856 2013 வரைக்கும் இதுதான் ரியல் கமிஷனரேட்டாக ரன் ஆகிட்டு இருந்தது. கிட்டத்தட்ட 100 கமிஷனர்ஸ்க்கு மேலே இந்த பில்டிங்கில் வந்து ஒர்க் பண்ணியிருந்துருக்குறாங்க. அதை தான் நம்ம இப்போ வந்து பார்க்குறோம். இந்த ரெட் கலர் ஷீட் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா அப்படின்னா அந்த காலத்தில் நமக்கு வந்து மின்சார வசதி இல்லாததுனால இதை வந்து ஒரு ஃபேனாக யூஸ் பண்ணியிருந்துருக்காங்க. இதுக்கு வந்து ஃபங்கா அப்படிங்கிறது நேமு. ஃபங்கா மேனு ஒருத்தரை வந்து அப்பாயின்ட்மெண்ட் பண்ணி இந்த ரோப்பை வந்து வெளியிலேருந்து இழுத்து அவங்களுக்கு காற்று வர மாதிரி வந்து யூஸ் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. இந்த ரிவால்வர் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா தேவாரம் சார் வந்து அவரோட 1963 ஐபிஎஸ் பேட்சில் வந்து அவர் ட்ரைனிங் பீரியடில் பெஸ்ட்டு ப்ரொஃபஷனல். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பிரைம் மினிஸ்டர் வந்து இந்திரா காந்தி மேடம் அவங்க கையால் வந்து அவ
அவருக்கு ரிவால்கருக்கு கிஃப்ட் பண்ணாங்க. ஸோ அவர் வந்து அதை மியூசியமுக்கு வந்து டொனேட் பண்ணிட்டாரு, வர குழந்தைங்க எல்லாரும் இதை பார்த்து இன்ஸ்பயர் ஆகணும் அப்படின்றதுக்காக. ஃபர்ஸ்ட் உமன் சப் இன்ஸ்பெக்டர்ஸ் 1973 உஷா ராணி மேடம். இது வந்து பார்த்தீங்கன்னா வெப்பன் ரூம், நம்ம மியூசியமில் வர எல்லாருக்கும் இதில் வந்து ரொம்ப ஆர்வமாக இருப்பாங்க. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்க வெப்பன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா விஐபி அண்ட் விஐபி சேஃப்டி பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுறாங்க. இது எல்லாமே வந்து ஆட்டோமேட்டிக் வெப்பன்ஸ் அப்படின்றதுனால இதை கேரி பண்ணி கொண்டு போகிறது ஈஸி, ப்ளஸ் வந்து ஃபயர் பண்ணுறது ஈஸி அப்படிங்கிறதுனால. இதில் 20-30 ரவுண்ட்ஸ் வந்து ஒவ்வொரு வெப்பனுக்கும் வந்து கெப்பாசிட்டி இருக்கும், மேகசின் இருக்கும், அதில் ஃபில் பண்ணிட்டு நம்ம வந்து ஆட்டோமேட்டிக்கில் வச்சு ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த ரைஃபிள் வந்து பார்த்தீங்கன்னா எல்எம்ஜின்னு சொல்லுவாங்க, லைட் மிஷின் கன்னு. இது வந்து இந்த ஸ்டாண்டிங் பொசிஷனில், இந்த ஸ்டாண்ட் பேர் வந்து ட்ரைபேட் ஸ்டாண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஸ்டாண்டிங்கில் வச்சு தான் நம்மளால் ஃபயர் பண்ண முடியும், நார்மலாக ஷோல்டரில் வச்சு ஃபயர் பண்ண முடியாது. செயின் டைப்பில் மேகசின் இருக்கும், இதுக்கு வந்து 40 மேகசின்ஸ் வந்து எலிஜிபிள். 1 minute வந்து 600 புல்லட்ஸ் வரைக்கும் இதுலேருந்து நம்ம ஃபயர் பண்ணலாம். அக்யூரேட்டாக 1 kilometer வரைக்கும் நம்ம இதில் ஃபயர் பண்ணலாம். இந்த ரைஃபிள்ஸ் எல்லாமே வந்து இங்கிலாந்துலேருந்து இந்தியாவுக்கு கொண்டு வரப்பட்ட ரைஃபிள்ஸ் தான். 1940 அதாவது ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் அந்த பீரியடில் யூஸ் பண்ணது. இப்போவுமே போலீஸ் டிபார்ட்மெண்ட் ட்ரைனிங் பீரியட்ல வந்து இந்த 303 ரைஃபிள் தான் வந்து யூஸ் பண்ணுவாங்க. பிளஸ் வந்து ஏதாவது முக்கியமான இடத்துக்கு கார்ட் பார்க்குறவங்க, அது மட்டும் இல்லாமல் போலீஸ்ல எஸ்கார்ட் டியூட்டி பார்ப்பாங்க, அதுக்கு போற போலீஸ் எல்லாரும் இந்த மாதிரி ரைஃபிள்ஸ் தான் யூஸ் பண்றாங்க. இதெல்லாமே வந்து மேனுவல், அதாவது ஒவ்வொரு போல்ட் ஓபன் பண்ணி ஒவ்வொரு புல்லட்டா போட்டு தான் நம்மளால ஃபயர் பண்ண முடியும். ஒரு கலவரம் உண்டாகுது அப்படின்னா, இல்ல சட்டவிரோதமான கூட்டம் அந்த மாதிரி ஏதாவது நம்ம சொல்லலாம், அந்த மாதிரி டைம்ல வந்து அவங்களை கலைக்கிறதுக்காக போலீஸால நிறைய ஃபார்முலா வந்து யூஸ் பண்ணுவாங்க. ஒன்று வந்து என்ன அப்படின்னா தண்ணி பீச்சு அடிப்பாங்க, அப்படி இல்லாட்டி வந்து இந்த மாதிரி டியர் கேஸ் கன் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இது வந்து அக்னி வெர்ஷன் நேம். இது வந்து வஜ்ரா அப்படிங்கிற வெஹிக்கிள் மேலே ஃபிக்ஸ் பண்ணி 1 time நம்ம வந்து 7 ஃபயர் பண்ணுற மாதிரி இதை யூஸ் பண்ணலாம். பிஸ்டல், ரிவால்வர் இது வந்து நம்ம பார்க்குறோம். போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் எஸ்ஐண்ட் அபவ் உள்ள ஆஃபீஸர்ஸ் வந்து பிஸ்டல் வந்து யூஸ் பண்ணுவாங்க. இதில் புல்லட்ஸ் அந்த கெப்பாசிட்டி வந்து பார்த்தீங்கன்னா 12 rounds வந்து பிஸ்டலில் நம்ம போடலாம். ரிவால்வரில் வந்து பார்த்தீங்கன்னா 6 bullets, அது வந்து ஒவ்வொன்றும் நம்ம ரொட்டேட் பண்ணி ஃபயர் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இது அப்படி இருக்காது, மெகசின் இருக்கும், அதில் ஃபுல் பண்ணி நம்ம வந்து ஃபயர் பண்ணிக்கலாம். இங்கே வந்து பார்த்தீங்கன்னா கிரனேட் லான்ச்சர், மிலிட்டரி ஸ்னைப்பர் கன், நைட் விஷன் கன், 51mm மோட்டார், இதெல்லாம் டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். நைட் டைம்லையும் நமக்கு அக்யூரேட்டாக ஃபயர் பண்ணுறதுக்கு இந்த நைட் விஷன் கன் வந்து யூஸ் பண்ணோம். இந்த 51mm மோட்டார் வந்து நீலிங் பொசிஷனில் ஷோல்டரில் வச்சு நம்மளால் ஃபயர் பண்ணும்போது 460 meters வரைக்கும் நம்மளால் அக்யூரேட்டாக ஃபயர் பண்ண முடியும். லைசன்ஸ் வாங்கி கன் வச்சுருந்தாலுமே வந்து இயர்லி ஒன்ஸ் அந்த மாதிரி வந்து நம்ம போலீஸ் ஆர்மரி ஷாப்பில் வந்து இன்ஸ்பெக்ஷனுக்கு வந்து இந்த கன்ஸை வந்து நம்ம ஒப்படைக்கணும். அந்த மாதிரி ஒப்படைச்சு திரும்ப வாங்காமல் விட்டுட்ட கன்ஸை எல்லாமே நம்ம கலெக்டர்கிட்ட ஸ்பெஷல் பெர்மிஷன் வாங்கி இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். இது டிராஃபிக் போலீஸால் யூஸ் பண்ணக்கூடிய ரிஃப்ளெக்ட் ஜாக்கெட் அண்ட் ஹேண்ட் கிளவுஸ். அந்த கேப்போட நேம் வந்து பார்த்தீங்கன்னா பித்தட், வெயில் காலத்தில் அவங்களுக்கு கொஞ்சம் கூலிங்காக இருக்கணும் அப்படின்றதுக்காக அந்த கேப் யூஸ் பண்ணுவாங்க. அடுத்து நோ பார்க்கிங்கில் கார் வந்து பார்க் பண்ணிட்டாங்க அப்படின்னா அந்த வீலுக்கு வந்து லாக் போட்டுருவாங்க, அதான் அந்த லாக்கு. அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்ம் ஃப்ரீட் அண்ட் ஃபுட் பிரிண்ட் வந்து இருக்குது. ஃபஸ்ட்டு ஒரு எவிடன்ஸாக முக்கியமானது வந்து பார்த்தீங்கன்னா ஃபிங்கர் ஃபிரிண்ட் தான் எடுத்துப்பாங்க. ஏன் அப்படின்னா ஃபிங்கர் ஃபிரிண்ட் அப்படிங்கிறது உலகத்திலே ஒருத்தருக்கு ஒருத்தருக்கு மேட்ச் ஆகாத ஒரு விஷயம், அதனால ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் வந்து ஃபிங்கர் ஃபிரிண்ட் கொடுத்துப்பாங்க. சப்போஸ் அது இல்லாத பட்சத்தில் ஃபுட் பிரிண்ட் எடுத்துப்பாங்க. மேல் ஃபீமேல் நம்ம வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணியிருக்கோம், ஏன்னா அது பார்க்கும்போதே தெரியும் ஒரு மேலுக்கு வந்து கொஞ்சம் எல்லாமே பெருசாக இருக்கும் விரல்கள், அது எல்லாமே ஃபீமேலுக்கு வந்து கொஞ்சம் சின்னதாக இருக்கும். நம்ம அதை வச்சு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்வாட் சேரு, அதாவது மியூசியமில் பார்க்க வரவங்களுக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு விஷயம் இருக்கணும் அப்படின்றதுக்காக போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் யூஸ் பண்ண ஸ்வாட்ஸ் எல்லாம் வச்சு நம்ம ஒரு ஸ்வாட் சேர் வந்து ரெடி பண்ணியிருக்கோம். இதில் வந்து உட்காந்து ஃபோட்டோ எடுக்கணும் அப்படின்னா எக்ஸஸாக 10 rupees வந்து 1 memberக்கு பே பண்ணிவிட்டு நம்ம இந்த சேரில் உட்காந்து ஃபோட்டோ எடுத்துக்கலாம். ஒன் ஆஃப் த ஹையஸ்ட் மெடல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிரசிடென்ட் போலீஸ் மெடல் ஃபார் கேலண்ட்ரி. இது வந்து இயர்லி வந்து 2 medals தான் வந்து தருவாங்க. ரொம்ப வீரதீர பணி புரிஞ்சவங்களுக்கு மட்டும்தான் இந்த மெடலை வந்து கொடுப்பாங்க. யார் கையாலன்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் கையால் போலீஸ்க்கு வந்து இஷ்யூ பண்ணுவாங்க. லாஸ்ட்டாக நம்ம போலீஸ் டிபார்ட்மெண்ட்டில் கொடுத்தது தான் இந்த அத்திவரதர் பாதுகாப்பு பணிக்கான சிறப்பு பதக்கம். கிட்டத்தட்ட 40 ஆண்டுகளுக்கு ஒரு முறை வர்றதுனால மிகப்பெரிய பந்தோபஸ்த் டியூட்டி வந்து நம்ம போலீஸால் பார்க்கப்பட்டது. அந்த டியூட்டியில் இருந்த எல்லாருக்குமே இந்த மெடல் வந்து கொடுத்தாங்க. இப்போ நம்ம பார்த்துட்ருக்க வண்டி வந்து பார்த்திங்கன்னா சீமை வண்டின்னு சொல்லுவாங்க. நம்ம இந்தியாவுக்கு ஃபஸ்ட்டு இங்கிலாந்துலேருந்து கொண்டு வரப்பட்ட சைக்கிள் வந்து இது தான். இது பென்னி பார்த்திங் சைக்கிள்னு சொல்லுவாங்க. ஏன் அப்படின்னா 1 wheel பிக்காகவும் 1 wheel வந்து ஸ்மாலாகவும் இருக்குது. ஸோ இதை ஹேண்டில் பண்ணுறது வந்து கஷ்டமாக இருந்திருக்கு, அதனால் அடுத்தடுத்து நம்ம சைக்கிள்ஸ் அந்த மாதிரி வெஹிக்கிள்லாம் வந்து கண்டுபிடிக்கிறோம். இந்த சைக்கிள் வந்து பார்த்திங்கன்னா ஹெரண்டட் விக்டோரியா சைக்கிள்னு சொல்லுவாங்க. இது வித் ரைஃபிளோடு இருக்குது. போலீஸ் வந்து பீட் போகிறதுக்காக இதை வந்து யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. ப்ளஸ் ஏதாவது மெசேஜஸ் வந்து கன்வே பண்ணுறதுக்காக இதை யூஸ் பண்ணிகிட்டு இருந்திருக்காங்க. இது வந்து பார்த்திங்கன்னா
பார்த்தீங்கன்னா கான்ஃபிடென்ஷியல் டாக்குமெண்ட் காப்பியர். அப்போ வந்து ஐபிஎஸ் ஆஃபீஸர்ஸ் போலீஸ் ஆஃபீஸர்ஸ் வந்து மீட்டிங் வைப்பாங்க அப்படின்னா சில முக்கியமான மீட்டிங்கில் ஒரு காப்பியை ஜெராக்ஸ் பண்ணணும் அப்படின்றப்போ இந்த மாதிரி மிஷின்ஸ் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கப்புறம் அதை வந்து ரகசியமாக அழிக்கணும் அப்படின்றதுக்காக பக்கத்துலேயே ஷெட்டரும் வச்சுருக்காங்க. ஸோ அந்த இதில் போட்டு டாக்குமெண்ட் எல்லாமே துண்டு துண்டாக ஆக்கிடுவாங்க. அதுக்காக யூஸ் பண்ணப்பட்ட மிஷின்ஸ் ரெண்டுமே. இது வந்து பிரிண்டிங் டைப் கால்குலேட்டர், இது வந்து கெட்டில், இது பைனாகுலர், இது வந்து பேக்கெட் வாட்ச், இது வந்து குர்ஷி நசீன் சர்டிஃபிகேட். அதாவது அப்படின்னா என்ன அப்படின்னா குர்ஷி நசீன் சர்டிஃபிகேட் வந்து இப்போ நம்ம இங்கிருந்து பிரிட்டிஷ் பீரியடில் வந்து டெல்லி அந்த மாதிரி இடத்துல வந்து மீட்டிங் அட்டன் பண்ணணும் அப்படின்னா எம்பி அவங்கள அந்த மாதிரி இருக்கவங்க போகணும்னா இந்த குர்ஷி நசீன் சர்டிஃபிகேட் இருந்தால் தான் பிரிட்டிஷ் முன்னாடி நம்ம வந்து உட்காரணும், இல்லாட்டி அவங்க முன்னாடி நம்ம உட்காரக்கூடாது. ஸோ உட்காரத்துக்கான ஒரு சர்டிஃபிகேட் தான் இது. 21st May 1991 ராஜீவ்காந்தி சாரோட அசாசினேஷனை நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். அவரை வந்து எப்படி கொண்டாங்க அப்படின்னா அவர் தேர்தல் பிரச்சாரத்துக்கு ஸ்ரீபெரும்புத்தூர் வரும்போது ஒரு ஹியூமன் பாம் ரெடி பண்ணி வெடிக்க வச்சு கொண்டிருப்பாங்க. தானுங்கிற லேடிக்கு வந்து இந்த பெல்ட் பாம் மாடல், இது வந்து மாடல் பெல்ட் பாம், இந்த மாதிரி ஒரு பெல்ட் பாம் இடுப்பில் கட்டிட்டு பக்கத்தில் போகும்போது பிளாஸ்ட் பண்ணி இறக்க வச்சுருப்பாங்க. ஸோ அதில் வந்து நம்ம காஞ்சிபுரம் எஸ்பி முகமது இக்பால் அவருமே இறந்திருப்பார். இதையே நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம்னா நம்ம இந்தியாவில் ஃபஸ்ட் டைம் இந்த மாதிரி ஹியூமன் பாம் வெடிக்க வைக்கிறது வந்து இதுதான் ஃபஸ்ட் டைம். இருந்தும் நம்ம ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் வந்து 8 hoursலேயே இப்படி தான் நடந்தது அப்படின்றத வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. ஸோ அதுக்காக நம்ம இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கோம். 1980 நம்ம தமிழ்நாட்டில் நக்சலைட்டுகள் வந்து ரொம்ப அதிகமாக இருந்தாங்க. ஸோ நக்சலைட்டுக்கு ஆப்போசிட்டாக ரெடி பண்ண ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் அஜந்தா. திருப்பத்தூர் அப்படிங்கிற ஏரியாவில் நக்சலைட் எல்லாத்தையும் ஒரு வேனில் பழனிசாமி அப்படிங்கிற இன்ஸ்பெக்டர் வந்து அரெஸ்ட் பண்ணி கொண்டு போகிறாரு. கொண்டு போகும்போது ஒருத்தர் வந்து அவர் இன்னர்வேரில் இருந்த ஒரு பாம் போட்டு அந்த வேனில் இருந்த எல்லாரும் இறந்து போயிடுறாங்க. ஸோ அந்த இன்ஸ்பெக்டர் சாரோட இறுதி ஊர்வலம் தான் இது. அப்போது வந்து சிஎம் வந்து பார்த்திங்கன்னா எம்ஜிஆர் சார் அவரும் வந்து கலந்துக்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டர் சாருக்கு 6 வயசில் ஒரு பொண்ணு இருக்குது, அந்த பொண்ணு பேர் தான் அஜந்தா. ஸோ அந்த பொண்ணு பேர்லேயே ஆப்ரேஷன் அஜந்தா அப்படின்னு ஸ்டார்ட் பண்ணி போலீஸை 4 டீமாக பிரித்து 1 இயர்க்குள்ளேயே வந்து நம்ம தமிழ்நாட்டில் நக்சலைட்டுகள் எல்லாத்தையும் வந்து ஒழிச்சிருப்பாங்க. அப்போலேருந்து இப்போ வரைக்கும் நம்ம தமிழ்நாட்டில் நக்சலைட்டுகள் தொலையே கிடையாது. ஸோ அதுக்கான ஒரு ஆப்ரேஷன் தான் ஆப்ரேஷன் அஜந்தா.